வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எக்ஸசைஸ் 9.1 ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ எ கைட் இஸ் ஃப்ளையிங் அட் எ ஹைட் ஆஃப் 60 மீட்டர் எபோவ் த கிரவுண்ட். ஸோ ஒரு கைட் இருக்கு, எவ்வளோ ஹைட்ல பறக்குது? 60 மீட்டர் எபோவ் த கிரவுண்டில் பறக்குது. ஸோ த ஸ்ட்ரிங் அட்டாச் டு த கைட் இஸ் டெம்பரரிலி டைட் டு எ பாயிண்ட் அந்த கிரவுண்ட். ஸ்ட்ரிங் அப்படின்னா அதோட நூல். இது வந்து என்ன பண்ணுறாங்க, இஸ் டெம்பரரிலி டைட் டு தி கிரவுண்ட்னு சொல்கிறாங்க. த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்ட் இஸ் 60 டிகிரி. ஸோ இந்த கிரவுண்டுக்கும் இந்த ஸ்ட்ரிங்குக்கும் இன்க்ளினேஷன் எவ்வளோ சொல்கிறாங்க, 60 டிகிரி. ஓகே, ஸோ ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அஸ்யூமிங் தட் தெர் இஸ் நோ ஸ்டாக் இன் த ஸ்ட்ரிங். ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், அவங்க கேட்கறது இந்த லென்த். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அஸ்யூமிங் தட் தெர் இஸ் நோ ஸ்டாக் இன் த ஸ்ட்ரிங். நோ ஸ்டாக் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் இருக்கிறது வந்து ஸ்டிஃபா இருக்கிறது. நோ ஸ்டாக் அப்படின்னா இந்த நூல் எதுவும் எப்படி தளர்ந்து போகாம நேராக ஸ்டிஃபா இருக்கிறதா, அப்படி சேர்ந்து நோ ஸ்டாக்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ கண்டுபிடிக்க வேண்டியது நம்ம இது. ஸோ ஓகே, ஏ பி சி. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம், லெட் ஏசி பி தி லென்த் ஆஃப் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ நம்ம எங்களுக்கு என்ன இருக்கு, நமக்கு 60 டிகிரினா இது ஆப்போசிட் சைட். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைபாட்டனியூஸ் சைட். அப்போ ஆப்போசிட்டும் ஹைபாட்டனியூஸும் எது லிங்க் பண்ணதுன்னா சைன். ஸோ சைன் 60 டிகிரி தான் உங்களுக்கு ஆப்போசிட்டும் ஹைபாட்டனியூஸும் லிங்க் பண்ணும். ஸோ சைன் 60 டிகிரி என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட்டு ஏபி டிவைடட் பை ஹைபாட்டனியூஸ் என்னது ஏசி. ஸோ சைன் 60 வேல்யூ √3/2 ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ 60. சாரி, ஏபியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 60 டிவைடட் பை ஏசியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எல்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ √3 எல் ஈக்குவல் டு 60 × 2. ஓகே, ஸோ தேர்ஃபோர் எல் ஈக்குவல் டு 60 × 2 டிவைடட் பை என்ன வந்துடும், √3 வந்துடும். ஸோ எல் ஈக்குவல் டு 60 × 2 120 டிவைடட் பை √3. ஓகே, ஸோ எல் ஈக்குவல் டு 120 டிவைடட் பை √3. ஸோ டினாமினேட்டர் உங்களுக்கு என்னது, ரூட் வேல்யூ இருக்கு. ஸோ டினாமினேட்டர் ரூட் வேல்யூ தான் நம்ம ரேஷனலைஸ் பண்ணோம். ஸோ ரேஷனலைஸ் பண்ணால் அகெயின் √3 டிவைடட் பை √3. ஓகே, ஸோ அப்படி போட்டால் என்ன வரும் நமக்கு, 120 × √3, 120 √3 டிவைடட் பை √3 × √3 வேல்யூ 3. ஓகே, ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு, எல் ஈக்குவல் டு 120 √3 டிவைடட் பை 3 வந்துருக்கு. ஓகே, ஸோ இந்த 3 கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3 இங்கே என்ன வரும், 40. ஓகே, ஸோ எல் ஈக்குவல் டு என்ன வருது உங்களுக்கு, 40 √3 அப்படின்னு வருது. ஸோ தேர்ஃபோர் length of string equal to 40 √3 meter. Okay, thank you.